இல்லை அவர் அண்ணன் போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் போனோம் சார், அந்த பூரிதேவன் கண்ட்ரோலு கிடைக்கல, முதல் சுதந்திர போராட்ட வீரர் அன்னைக்கு பயந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தேவரையாவை பார்க்குறதுக்கு பயந்துட்டு வரல. நான் இன்றைக்கி ஒன்று பதிவு பண்ணுறேன், அந்த மதுரையை தாண்டியே வரமாட்டேன் பயந்துட்டு. அவருக்கு இன்டெலிஜென்ஸில் சொல்லியிருப்பான், உள்ளே போனீங்கன்னா நீ வெளியே வர்றது கஷ்டம்னு சொல்லி. மதுரையை தாண்டி வரமாட்டேன்றார் தைரியமா. தேவரையா பசும்பொன்னையாவோட சுதந்திர போராட்ட வீரர், தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள் என்று சொன்னவர், சொத்துக்களை விற்று தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக கொடுத்தவர், இப்படி பல நூறு ஒரே நேரத்தில் எம்பிக்கு நின்று எம்எல்ஏக்குன்னு ஜெயிக்கிறாரு. நேதா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எனது தலைவர்னு சொல்லி இராணுவத்தில் இணைகிறார். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவரை மாலை போடுறதுக்கு கூட நீ பயந்துக்கிட்டு வரமாட்டேன்ற பசும்பொண்ணுக்குன்னு சொன்னான். ஆகவே இந்த தென் மாவட்ட மக்கள் வெறுப்புக்கு ஆளாகிறார். அவர்களை பார்த்தால் பிடிப்பதே இல்லை. இன்னும் கீழறங்கி சொல்கிறேன், ஒரு சமூகத்தினரை எதிரியாக பார்க்கிறார் பழனிசாமி. நான் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா எங்கள் எம்எல்ஏலாம் இருக்காங்க, அவர் இருக்கார். ஒரு சமூகத்தினரை பார்த்தாவே இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது என்னன்னு தெரில அவருக்கு. ஆகவே அங்கே போலீஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கோம், ஐயா நீங்கள் அங்கே போகாதீங்க, போனால் திரும்பி வர்றது கஷ்டம். இந்த மாதிரி சூழ்நிலை தென் தமிழகம் இல்லாமல் இங்கே உங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த பெல்ட் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. அண்ணா திமுக அந்த 128 130 சீட்டு தான் பிரதான சீட்டுகள். அங்கெல்லாம் அங்கே மாத்திரம் இல்லை, தமிழகம் முழுவதும் ஒரு அலை வீசிக்கிறது. என்ன அலைன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்கல்ல சுப்ரதனம் சார், இன்னும் எல்லா இடத்துலையும் அண்ணன் ஓபிஎஸ் அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் சொல்கிறார்கள், அம்மாவால் முதலமைச்சரால் அடையாளம் காணப்பட்டவர் ஓபிஎஸ் அண்ணன். கட்சியை அழிச்சுன்னு ஒரே குறிக்கோள் சார், வரவே மாட்டேன்றார் பழனிசாமி. அவர் ரெடியாகவும் இல்லை பழனிசாமி வர்றதுக்கு. ஆகவே சார் நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், இப்போது பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அருமையான கேள்வி கேட்டீங்க, இந்த கட்சியை எப்படி தூக்கி நிறுத்துறது. ஒரு காலத்தில் பேரறிஞர் அண்ணாவால் ஆட்சிக்கு வந்த நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீட்டெடுத்து முதல் மீட்பாளராக விளங்கினார். இரண்டாம் மீட்பாளராக ஆட்சி போன பின்னாடி இரண்டாம் உடைந்தது, திருமதி ஜானகி அம்மா சப்போர்ட்டோடு அம்மா மீட்டெடுத்து பிரிந்த சின்னத்தை மீண்டும் சேர்த்து மீண்டும் மீட்டெடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் ரெண்டாச்சு, மூணாவதாக இன்றைக்கி வந்து மீட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் திராவிட இயக்கத்தை மீட்கின்ற ஒரு தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் இந்த இதனும் இங்கே சரித்திரத்தில் இடம்பெற போகிறார் என்பது தான். அப்போ அதான் முதல் எம்பி மாயத்தேவர் அம்மா சேலம் அவர் அப்போ தலைவர் கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க வச்சார். ஆனால் ஒன்று சார், தலைவர் மாதிரி ஒரு ஜீனியஸை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டமும் அன்றைக்கு மாத்திரம் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு போடாமல் போயிருந்தா, அண்ணா வானோங்கி பறக்கின்ற கொடியில் அண்ணா விரலை காமிக்காமல் போயிருந்தா, இன்றைக்கி பழனிசாமி மாதிரி ஆளுங்க இது யாரா இருந்தாலும் ஒரு விரலை காமிச்சிட்டு நிற்கிறாருன்னு கேட்டிருப்பாங்க. இதை தெரிஞ்சு தான் தலைவர் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, என்றைக்காவது ஒரு நாளைக்கு அண்ணாவே இவங்க யாருன்னு கேட்டுருவாங்க. ஏன்னா இப்போ அம்மா பதவிக்கு அலையிறாரு பாருங்கள், நான் தான் புதுச்சேலான்றாங்க. எவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்கான் சீனியர்னு சொல்லிட்டு, எங்கள் அண்ணன் பொண்ணையும் மாதிரி யாருக்காவது உரைக்குதா? எல்லோரும் தானே சரி டிசைட் பண்ணோம், நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மானு, அப்புறம் அதுக்கே ஆசைப்படுற சர்வாதிகாரி நீ, யாராவது அங்கே இருக்கவங்க கேட்குறாங்களா? இதை அடித்த கொள்ளை சார், எல்லா பணமும் பூமிக்கு அடியில் இருக்குது. ஒரு தடவை பிரதமர் மோடி 2000 நோட்டு திரும்பி செல்லாதுன்னு சொல்லிட்டாருன்னா சூப்பராக முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.